காலன் உத்தரவேத நூலாசான் வள்ளுவன் காலத்தால் அழியாது காலாவதி ஆகாது கருத்து மாத்திரைகளை இந்த காசினிக்கு ஈந்தவன் முப்பால் தந்த முப்பாட்டனின் பெருமையை உலக அரங்கில் பிரகாசிக்கிறது என்றால் அது மிக இல்லை. மொத்தம் 14,000 சொற்கள், 42,194 எழுத்துக்கள், அறம் பொருள் இன்பம் என 3 பிரிவுகள், அறத்துப்பாலில் 4 இயல்கள், 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 3 இயல்கள், 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 2 இயல்கள், 25 அதிகாரங்கள், மொத்தம் 9 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 பாடல்கள் என பிரம்மாண்டமாய் விரிந்து நிற்கிறது வள்ளுவம். தனி ஒரு மனிதனுக்கு உரிமையானது இன்ப வாழ்வு, அதற்கு துணையானது பொருளியல் வாழ்வு, இவற்றுக்கெல்லாம் அடிப்படை அறவாழ்வு. மனதே எல்லாவற்றிற்கும் ஆதார நிலைக்கலன், மனத்துக்கள் மாசிலன் ஆதலே அனைத்தும் அறம். அறத்தால் வாழ்வதே இன்பம், அறவழியில் நின்று பொருள் கிட்டி அதனை கொண்டு இன்ப வாழ்வு வாழ வேண்டும். அவ்வாறு உலக மாந்ததனை இன்புறச் செய்ய வேண்டும். பொருளியல் ஆகிய பொது வாழ்வுக்கும் இன்பியல் ஆகிய தனி வாழ்வுக்கும் அடிப்படை அறம்தான் என்பது இப்பெருமை நூலின் பொது நோக்கு. அகர முதல்ல எழுத்தெல்லாம் என்று தமிழின் நடுக்கணக்கின் முதல் எழுத்தான ஆவல் தொடங்கி 1330 குரலான ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப்பெறின் என கடைசி எழுத்தான இன்னுடன் முடிகிறது. மனிதன் கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கே சொன்னது திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என மனநிறைவாடு பாடுகிறார் மகாகவி பாரதி. தமிழ் சமூகத்திற்குள்ளோ இந்திய துணை கண்டத்தின் எல்லைக்குள்ளோ அடங்கிடாது உலகு, தழுவிய உயர்வுடையது வள்ளுவம் என மதிப்பிடுகிறார் மகாகவி பாரதி. பண்டைய நாகரிகங்கள் படைத்த மதங்கள், மத நிறுவனங்கள் தந்த மறைகள், வரலாற்று சிறப்பு மிக்க பொருள் நூல்கள், புரட்சி எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் என அரைப்படைப்புகளாகிய எதனை காட்டிலும் 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழ் நூலம் தந்த வாழ்வியல் இன்றும் என்னை பெருமைப்படும் தகுதியுடையது. தமிழ், தமிழர், கடவுள், ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் என ஒரு வார்த்தை கூட இடம்பெறாமல் படைக்கப்பட்டது என பெருமை கூடியது. திருவள்ளுவர் கடவுளோ யோகியோ ஞானியோ கிடையாது, எல்லா காலகட்டத்திலும் நமக்கு தேவைப்படும் ஒரு தோழன். எந்த ஒரு மனிதனும் வாழ்விலே துவண்டு கிடக்கும் நொடியினிலும் புத்தகத்தின் ஏதேனும் ஒரு பக்கம் புரட்டி தெளிவு அடைய முடியும் எனில் அது திருக்குறளே. ஒரு நாட்டின் தலையாய முக்கியத்துவமாம் விவசாயம். குறள் 1031 சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று உறக்கச் சொன்னது வள்ளுவம். குறள் 20 நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என நீரின் பெருமையையும் தீய சொற்களை தவிர்த்துடு என அழகாக குறள் 100 இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய்ந்து வந்தற்று என சொல்லில் மதிப்பையையும் குறள் 77 என்பதனை வெயில் போல் காயுமே அன்பிலதனை அறம் என அன்பின் அழகையும் குறள் 1062 இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுத்த உலகியற்று யான் என எளிய மக்களின் ஏழ்மையையும் குறள் 484 ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடந்தாட்சியின் என காலத்தின் அவசியத்தையும் குறள் 1004 எச்சம் என்று என்னென்னும் கொள்ளோ ஒருவரால் நஞ்சப்படாதவன் என்று பிறருக்கு உதவும் பண்பினையும் குறள் 978 பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என பணிந்து நடத்தலையும் குறள் 322 பகுத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை என பகுத்து வாழ வேண்டும் என்று இப்படியாக தனது 1330 குறட்பாக்கிலும் அவசியமான கருத்துக்களை ஆழமாக மக்களுக்கு புகட்டினார் வள்ளுவர் என கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.